ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் சினிமா அப்டேட். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் பர்த்டே பேபி சிவகார்த்திகேயனை பற்றின அப்டேட் தாங்க. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வேலைக்காரன் படத்தை வெளியிட்டு ரொம்ப வெற்றியை தொடர்ந்து இப்போ பொன்ராம் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு வந்திருக்க படம் தான் சீமராஜா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. டைட்டிலுடன் கூடிய ஃபர்ஸ்ட் லுக் படத்தை சிவகார்த்திகேயனோட பிறந்தநாள், அதாவது இன்றைக்கி 17ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி சீமராஜாவோட ஃபர்ஸ்ட் லுக்கில் அவரோட ஃபஸ்ட் லுக் மட்டும் வெளில விடலைங்க, அந்த படத்தோட ரிலீஸ் தேதியும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் லுக்கை வெளில விட்டு அந்த ஃபஸ்ட் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, படம் விநாயகர் சதுர்த்திக்கு வெளில வரும் அப்படின்ற அறிவிப்பை விட்டுருக்காங்க. இந்த அறிவிப்பு சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி போன படத்தில் எப்படி தொடர் விடுமுறையை சூஸ் பண்ணி படத்தை வெளியிட்டாரோ, அதே மாதிரி இந்த படத்தையும் விடுமுறை நாளையை சூஸ் பண்ணி வெளில விட்டு வசூல் அழணும்னு ஒரு ஃபார்முலாவை கையாண்டிருக்காங்க. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த படமும் வேலைக்காரன் படத்தை போல் வெற்றியை பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணுமா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.